நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட மாதம் 50,000 சம்பளத்துக்கான ஒரு மாபெரும் ஒரு யூனிவர்சிட்டி வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னை, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கு. ஆன் பண்ணி இயல்பாளரமாக இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரோசா ஃபீல்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஜாப் உங்களுக்கு வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இல்லைனா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வித்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் இல்லைனா இன்குபேட்டர் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட மேண்டேட்டரி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணலைங்க அண்ணா யூனிவர்சிட்டி லெவல் படி. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மேனேஜருக்கு வந்து மாத சம்பளம் வந்து 50,000 உங்களுக்கு வந்து சேலரி பெர் மந்த் வந்து கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/12/2023 டிசம்பர் அதை தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/1/2024 ஜனவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லிங்க் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். அதை கிளிக் பண்ணி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள் நேம், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே வந்து அதில் கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கான அட்ரஸ் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பிளாட்டினம் ஜூப்ளி பில்டிங் 2nd floor ஏசி டெக் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625. அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஆஃபீஸில் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிப் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்